அமுலரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் கு இசையமோது அவர்களை எங்களுக்கு முன்மொழிந்துள்ளார். இயற்கை மற்றும் யோகா மருத்துவர், ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நாவலூர்க்குட்பட்டு திருச்சிராப்பள்ளி. இப்பொழுது அவர் ஒரு தன்னை பற்றி ஒரு சுய அறிமுகத்தை கூறி நிகழ்வை ஆரம்பிக்கலாம். இன்றைய நிகழ்விலே நாங்கள் குறிக்கப்பட்ட வினாக்களை வழங்கியுள்ளோம். அரமத்தியார உரையின் பிறகு அந்த வினாக்களை நாங்கள் கேட்போம். அவருடைய உரையில் இருந்தும் வினாக்களை கேட்போம். இங்கு பங்கு பெற்றவர்கள் ஏதாவது உரையாற்ற விரும்பினால் நேரத்தை கருதி அதை உங்களுடைய அரட்டை பெட்டியில் எழுதி விடுங்கள். நாங்கள் அதற்கான வாய்ப்பை அந்த வினாவை அவரிடம் வழங்கி இப்பொழுது ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழரது நுட்பியல் உலகாயம் இணையவழி உரையாடல் சிறப்பு உரையாடல் 10. இன்று உரையாற்ற இருப்பவர் மருத்துவர் இசையமோது அவர்கள். நான் சீனா சரவண கோவானந்தன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்கிறேன், தமிழகத்தின் செயலாளர். மருத்துவர் இசையமோது, நீங்கள் உங்களுடைய நிகழ்வை சுய அறிமுகம் ஒரு குறுகிய அறிமுகத்தை வழங்கி ஆரம்பியுங்கள். நன்றி. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் கு இசையமுது, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல நவல்பட்டுல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷமா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல, அதாவது அரசு வேலையில வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்று எங்களுடைய இந்த நிகழ்வுல வந்து இந்த வாய்ப்பை அளித்த வந்து எங்களுடைய மாவட்ட சித்த மருத்துவர்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை மருத்துவம் அப்படின்னா நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அது ஆயுஷ்ல வந்து மொத்தம் வந்து 5 சிஸ்டம் இருக்கு. ஆயுர்வேதா, யோக நேச்சுரோபதி, யூ வந்து யுனானி, எஸ் வந்து சித்தா, ஹெச் வந்து ஹோமியோ. இந்த 5 முறைகளும் சேர்ந்ததுதான் வந்து ஆயுஷ் மருத்துவம் சொல்றாங்க. காமராஜ் சார் வந்து சித்தா டாக்டர், அவர் நான் வந்து இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஸோ உங்கள்கிட்ட அதை பத்தின விஷயங்களை வந்து சொல்றோம். முதல்ல இயற்கை மற்றும் யோகா மருத்துவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம். இந்த மருந்தில்லா மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. ஸோ ஒன்று ஒண்ணுமே வந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. இதை வந்து ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுடைய உடம்போடைக்கு வந்து ஒப்பிடுறாங்க. இப்ப நிலம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதாவது மண்ணு. ஸோ அப்ப அது வந்து நமக்கு எதுக்கு வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எலும்புக்கும் தசைகளுக்கும் ஒப்பிடுறாங்க. ஸ்ட்ராங்கான பார்ட் வந்து அது. அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளால நிக்கவும் முடியாது, தசைகள் செயலிருந்து போனா நம்மளால எழுந்துனாலும். ஸோ அதுக்காக வந்து எலும்பு தசைகளை வந்து மண்ணோட தன்மைக்கு ஒப்பிடுறாங்க, அதாவது நிலத்தோட தன்மைக்கு. நீர் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கக்கூடிய திரவங்கள், ரத்தம், நிணநீர், இந்த இதுக்கெல்லாம் வந்து வந்து நம்மளுடைய உடல் திரவங்களோட இந்த நீரை வந்து ஒப்பிடுறாங்க. அடுத்து வந்து காற்று அப்படின்றது நம்ம மூச்சு இழுக்கிறது, வெளியில வருது, நுரையீரலோட தன்மைக்கு வந்து ஒப்பிடுறாங்க. நெருப்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய வந்து பசியோ தாகமோ தூக்கமோ நம்மளால வந்து அடக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இதெல்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செரிமான மண்டலத்தை வந்து நெருப்போட தன்மைக்கு ஒப்பிடுறாங்க. ஆகாயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ஒண்ணுமே இருக்காது. அதாவது வந்து நம்மளுடைய உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் நடுவுல வந்து ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை வந்து நம்ம வந்து ஆகாயத்தோட தன்மைக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ இப்படி அண்டத்தில் உள்ளதே பிண்டம், அதாவது வந்து அண்டத்துல இருக்கிறதா நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து பஞ்ச பூதங்களால் ஆனது. இது மட்டும் நம்ம பஞ்சபூதங்கள்னு மட்டும் இல்லாம செல்லோட நம்மளுடைய உடம்பு வந்து செல்களாலும் திசுக்களாலும் ஆனது. அந்த செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், லைசோசோம், இதை கூட வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளயுமே இந்த பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்கு அப்படின்றத வந்து இயற்கை வந்து நமக்கு வந்து உணர்த்திட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்புக்கு அப்ப ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு இயற்கை மருத்துவத்துல அப்படின்னா, மருந்தே இல்லாம இப்ப நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணும் சரி காந்தத்தையும் வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம்.
நீர் அப்படின்ற போது நீராவி குளியல், இடுப்பு குளியல், முதுகு தண்டுவட குளியல், நம்ம ஸ்டீம் எடுக்கிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து வலியோ வீக்கமா இருந்தா மண்பட்டி, அந்த மாதிரி நெஞ்சு பட்டி, வயிற்றுப்பட்டி அப்படின்றது, அப்புறம் ஒத்தடம் கொடுக்குற முறை, இதெல்லாம் வந்து நீரோட தன்மைக்கு ஒப்பிடுறாங்க. காற்று அப்படின்ற போது நம்மளுடைய மூச்சு பிராணாயாமம், மூச்சு பயிற்சியை சொல்லி கொடுத்து அந்த மூச்சு பயிற்சிகள் மூலமா சில வியாதிகளை வந்து நம்மளால சரிப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஃபயர் அப்படின்ற போது நெருப்பு, அது பாத்தீங்கன்னா சன்னுல இருந்து பெறக்கூடிய கலர்களை வச்சு நம்ம உடம்புல வந்து எந்த கலர் வந்து அதிகமா இருக்கு, எந்த கலர் வந்து கம்மியா இருக்கு, அப்ப எந்த கலரை கொடுத்தா அது சரியாகும் அப்படின்றது மாதிரி வண்ண சிகிச்சை வந்து நாங்க வந்து இந்த இதுக்கு வந்து நெருப்போட தன்மைக்கு வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஆகாயம்னு சொல்லியிருந்தேன், அதுல ஒண்ணுமே இருக்காதுன்னு. அப்ப என்ன அப்படின்னா விரதங்கள், சில விரதங்கள் இருக்கிறது மூலமா சில வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விரத முறையை வந்து கொடுக்குறோம். ஸோ இப்ப இந்த அந்த பஞ்ச பூதங்களால என்னென்னலாம் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ட்ல இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுக்குறோம். இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உணவு முறை, மக்களுக்கு வந்து உணவு முறையை தான் வந்து டீச் பண்றோம். ஏன்னா வந்து வியாதி வந்த உடனே, வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு வந்து நமக்கு வந்து அறிவுரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எச்சரிக்கை கொடுக்கும். ஆனா வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கவனிக்க, நம்ம உடம்பு வந்து சொல்றத வந்து கவனிக்கிறதே மறந்துடுறது. நம்ம உடம்பு வந்து கவனிக்கிறத வந்து நம்ம உடம்பு சொல்றத வந்து நம்ம கேட்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து வியாதிகளை வந்து ஈஸியா வந்து சரிப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு முறை, உணவு முறையை தாண்டி மசாஜ் தெரப்பி, சில மசாஜ் தெரப்பி பண்றது மூலமா நீங்க வந்து வியாதியை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்குப்ரெஷர், சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கறதன் மூலமாவும் வியாதியை வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் நாங்க வந்து இயற்கை மருத்துவத்துல மருந்து இல்லாம நாங்க வந்து கொடுக்குறோம். நாங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து நிறைய வந்து டயட் பார்த்ததான் வந்து நீங்க வந்து கேட்டு, இப்ப முக்கியமான வந்து நமக்கு வந்து உணவு முறைகள் தான் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னா, வியாதி வரப்போகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு உணவை சரியா எடுத்தோம் அப்படின்னம்னா வியாதி வந்து வராது. சப்போஸ் அப்படி வந்தாலுமே சில உணவுகளை நம்ம சாப்பிட்றதன் மூலமா, பற்றாக்குறை மூலமா நம்ம அதை சரிப்படுத்தினோம்னா நம்ம அந்த நோயை வந்து சரிப்படுத்த முடியும். அப்ப அதுக்கு முக்கியமானது வந்து நம்ம உடம்புல வந்து முதல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும். நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மொத்தம் மூணே மூணு விஷயம்தான். நம்மளுடைய உயிர் ஆற்றல் வந்து குறைஞ்சு போயிடும். உயிராற்றல் குறையிறதுனால நம்ம உடம்புல வந்து கழிவுப் பொருட்கள் தேக்கமடையும். கழிவுப் பொருட்கள் தேக்கமடைறதுனால ரத்தமும் நிணநீர் மண்டலமும் ரெண்டும் சேர்ந்து கலந்து வியாதியை வந்து பெருசா கொண்டு வந்துடும். ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி உயிராற்றலை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அப்ப உயிராற்றலை அதிகப்படுத்தணும்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்ற முறை தான். அது வேணா நமக்கு சரியான நல்ல உணவு எடுத்துக்கணும், அதையும் சரியான உணவா தேர்ந்தெடுத்து உண்ண வேணும், அதையும் சத்தானதா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து உணவுல வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கம், தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம வந்து தூங்கணும். அடுத்து வந்து தண்ணீர், நம்ம வந்து போதுமான அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரோட அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு சில பயிற்சிகளை நம்ம தினமுமே செய்யறதன் மூலமா நம்மளுடைய உயிர் ஆற்றலை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்ப முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உயிராற்றலை வளர்க்குறது. அப்ப அது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும். எதிர்ப்பு சக்தியை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் அக்யூர்ட், அதாவது இயற்கையா பெறப்படுறது. அது நம்ம வளர வளர நம்ம எத்தனை நோய்களை எதிர்கொள்றோமோ அதன் மூலமா பெறக்கூடியதான் அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தியை, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமான இம்யூன் செல்கள்லாம் வந்து நிறைய வந்து இருக்கும். அந்த இம்யூனிட்டி செல்களை நம்ம வந்து நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த செல்களே தன்னை வந்து ஒரு சிறப்பாக அதை செயல்பட்டு அதை தற்காத்து கொள்ளும். அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரியானது எல்லாம் தான் சாப்பிடணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல முக்கியமா என்ன சாப்பிடணும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் B6, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய மெக்னீசியம் சத்து, துத்தநாக சத்து, செலீனியம் சத்து, அயன் சத்து, இந்த மாதிரியான உணவுகளை வந்து அன்றாடம் நம்ம உடம்புல வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அப்படின்ற போது அது எதுக்காக அப்படின்னா நமக்கு அன்றாடம் உடம்புல ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை, கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா வருது. ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி செல்களான லிம்போசைட்ஸும் பாகோசைட்ஸோட வளர்ச்சிக்கும் மற்றும் உற்பத்திக்கும்
இந்த எதிர்ப்பு செல்களை உருவாக்குறதுல வந்து இந்த விட்டமின் சிக்கு வந்து நிறைய பங்கு இருக்கு. அப்ப எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காயிலதான் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து நம்ம சாப்பிடுற ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வந்து நெல்லிக்காய் அதிகமா இருக்கு. நெல்லிக்காவை தாண்டி அடுத்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழத்துல அதிகமா இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா ஆரஞ்சு அந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்துலயுமே சாத்துக்குடி பஞ்சுகள் கலந்த கலர்களை இதுலாம் வந்து விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. விட்டமின் சி சத்து நம்ம வந்து மாத்திரையா எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 90 மில்லிகிராம் தேவைப்படும், பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 மில்லிகிராம் தான் தேவைப்படும். ஸோ இதுக்கு மேல நம்ம எடுத்தாலுமே நம்ம உடம்பே வந்து சிறுநீர் வழியா அந்த சத்தை வந்து வெளியேற்றிடும். அதனால எப்பயுமே வந்து சப்ளிமெண்ட்ஸா மாத்திரையா நம்ம வந்து எடுக்க கூடாது அப்படின்றதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம உணவுல சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு எண்ணெய் அப்படின்னா பூண்டு. பூண்டுல என்ன இருக்கு அப்படின்னா அலின்ற வந்து ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம இடிச்சோ இல்ல அப்படின்னா ஒரு மென்னு சாப்பிடும் போதோ அலிசின் அப்படின்ற சொல்லக்கூடிய மற்றொரு வேதிப்பொருளா அது மாறிடும். இப்ப இந்த அலிசின்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தக சத்து வந்து அதிகமா இருக்கு. ஸோ கந்தக சத்து அதிகமா என்ன இருந்தது அப்படின்னா அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப அகெயின்ஸ்டா செயல்படும். நமக்கு வந்து ஒரு தோல் வியாதியோ இல்ல வந்து நமக்கு ஒரு பிபியோ இந்த மாதிரிலாம் வராம நமக்கு வந்து ரொம்ப வந்து காப்பாற்றும். இது அது மட்டும் இல்லாம இது வந்து ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். அதாவது வந்து பாக்டீரியானால ஏற்படக்கூடிய கிருமி தாக்குதல், பூஞ்சைனால ஏற்படக்கூடிய கிருமி தாக்குதல், இல்ல வைரல்னால ஏற்படக்கூடிய கிருமி தாக்குதல், இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டு. ஸோ இது கண்டிப்பா நம்ம உணவுல வந்து அன்றாடம் நம்ம வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சியும் சரி, அதாவது சிவப்பு குடைமுளைகாய்ன்னு சொல்லுவாங்க. சிவப்பு குடைமுளைகாய் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸா பர்கர்லதான் நம்ம சாப்பிடுவோம். யாருமே வந்து அதை வாங்கி வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனா சிவப்பு குடைமுளைகாய்னா பழங்கள்ல இருப்பதை காட்டிலும் விட்டமின் சி சத்தும் பீட்டா கரோட்டின் சத்தும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீட்டா கரோட்டின் தான் வந்து விட்டமின் ஏன்ற சத்தா வந்து மாறும். இது இருந்தது அப்படின்னாவே நம்ம உடம்புக்கு வந்து டோட்டலா வந்து நமக்கு எந்த ஒரு தாமிர சத்து உடம்புல நல்லா செய்யறோம். அதனால வந்து நமக்கு ஒரு எந்த கேன்சரோ இல்ல வந்து வாழ்க்கை முறை நோய்களான சக்கரை வியாதி, பிபி இதெல்லாம் வராம நம்மள வந்து பாதுகாத்துக்கும். அதனால சிவப்பு குடைமிளகாய நம்ம கண்டிப்பா கட்டாயம் நம்ம உணவுல வந்து சேர்த்துக்குவோம். அடுத்து இஞ்சி. இஞ்சி அடுத்து சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன, இஞ்சி. இஞ்சியில என்ன இருக்கு அப்படின்னா ஜிஞ்சரால் அப்படின்ற வந்து ஒரு பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சில உணவுகள்ல மட்டும்தான் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு சில உணவு பொருட்கள் மருத்துவ குணம் உள்ளதா இருக்கும். அந்த பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது மருத்துவ குணம் உள்ளது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல அன்றாடம் வந்து நம்ம உடம்புல வந்து இன்ஃபிளமேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு வாங்க, அதாவது உடல்ல வீக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகள் வந்து நமக்கு தினம் தினம் நம்ம செல்கள்ல வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதை நான் வந்து போக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி. அந்த அலர்ச்சியை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து இஞ்சி வந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நம்ம கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சேர்த்துக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்கோலி. இந்த ப்ராக்கோலியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா விட்டமின் ஏ, சிஇ மற்றும் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த இது இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் அமில சத்து இருக்கனால பிற்காலத்துல ஏற்படக்கூடிய கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் நம்ம வந்து நிச்சயமா வந்து தவிர்த்தரலாம். கருப்பை நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம மூளையோட வளர்ச்சிக்கும் இந்த ப்ராக்கோலி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னா மஞ்சள். முக்கியமா அந்த மஞ்சள் அப்படின்றது வந்து கர்க்யூமின் அப்படின்றதுக்கு இதை வந்து இம்யூன் பூஸ்டர்னு சொல்றாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சத்து வந்து இந்த மஞ்சள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல கிருமி தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு வைரஸ் தொற்று ஏற்படுது அப்படின்னா அந்த வைரஸ் தொற்று என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வைரஸ் இன்னொரு வைரஸை உண்டாக்கும், இன்னொரு வைரஸ் அப்படி இருக்கும், அது ரெப்ளிகேட்டிங். அந்த வைரஸோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. அதுவும் இல்லாம நம்மளுடைய உடம்புல வீக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகளையும் தடுத்து நிறுத்துறதுல வந்து இந்த மஞ்சள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உணவுல என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா பப்பாயா. பப்பாயா வந்து எதுக்கு அப்படின்னா பப்பைன்ற ஒரு என்சைம் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டி செல்னு நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த செல்களோட செயல்பாட்டை அதிகரிக்கிறது வந்து இந்த பப்பாயா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த பப்பாயால ஃபோலிக் அமில சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தோல் வியாதிக்கும் சரி, நம்ம வந்து ஸ்கின் தோல் சரும வியாதிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த பப்பாயா வந்து
மிகச்சிறந்த மருந்து. யாருக்காவது வந்து முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி இருந்தா அன்றாட உணவுல வந்து நீங்க வந்து பப்பாயா வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரி விதைகள்ல வந்து தர்பூசணி விதை, இந்த மாதிரி எதெல்லாம் விதையா இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த விதைகள்ல செலீனியம் சத்து, ஜிங்க் சத்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு சத்துமே வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா இது ரெண்டுமே செலீனியம் சத்து இருந்தது அப்படின்னா கேன்சர் மாதிரியான வியாதிகள் வராம தடுக்கும். அதனால விதைகள் அப்படின்றது வந்து வெள்ளரி விதையோ, பூசணி விதையோ, சூரியகாந்தி விதையோ நம்ம உணவுல அன்றாடம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேன், அதாவது வந்து சர்க்கரைக்கு பதிலா மத்ததுக்கு பதிலா நம்ம வந்து தேன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது செல்கள்ல உள்ளுக்குள்ள போய் அங்க வந்து டேமேஜ் ஆகுறத தடுத்து நிறுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஹனிக்கு வந்து உண்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்ஸ் வகைகள், நட்ஸ் வகைகள்ல பாதாம், வால்நட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல விட்டமின் இ அதிகமா இருக்கனால நமக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காகட்டும், மலட்டுத்தன்மை, அதாவது குழந்தை உண்டாகாம இருப்பாங்க அந்த மாதிரியான தன்மைக்கு இருக்கிறதுக்கும், அதை தாண்டி வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் மத்த வந்து வியாதிகள் வராம தடுக்கிறதுல விட்டமின் இ வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அது வந்து நமக்கு வந்து நட்ஸ் வகைகள்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் டி, இதை வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையில நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு காலிஃபிளவர், முட்டைக்கோசு, முட்டை இதுலலாம் வந்து இந்த விட்டமின் டி சத்து இருக்கு. முட்டையோட மஞ்சள் கருவில இருக்கு. ஸோ இது இருந்தாலுமே எதுல வந்து அதிகமா பெறக்கூடியும் இந்த விட்டமின் டி அப்படின்னா சூரிய ஒளியில மட்டும்தான் பெற முடியும். அப்ப அன்றாடம் நம்ம உடம்ப வந்து சூரிய ஒளியில காட்டணும். அது எந்த டைம்ல காட்டணும் அப்படின்னா 10 to 2. இப்ப நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து டில்ட் ஆயிட்டே இருக்கும் நம்மளோட ஆக்சிஸ் இது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம காலையில ஒரு 10 to 2 நம்ம உடம்ப காமிச்சிட்டோம் அப்படின்னா சூரிய ஒளியில நம்ம வெளிப்படுத்தும் போது இயற்கையா நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைச்சி நிறைய மூட்டு வியாதிகள், மற்ற நோய்கள் வராம நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா B6 சொல்லக்கூடிய முக்கியமான விட்டமின் சத்து. இந்த B6 நம்ம டெய்லி வந்து உணவுல எடுத்துக்கணும். அது எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழி இறைச்சியில இருக்கு, அதாவது நாட்டுக்கோழியில இருக்கு, கரும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள்ல இருக்கு, வேர்க்கடலை இருக்கு, கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் எலும்பு சூப்பு, மட்டனோட சூப்ல இது அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம கண்டிப்பா வந்து வெஜிடேரியனா இருந்தா வேர்க்கடலை, கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், இதுவா இருந்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆளா இருந்தா நாட்டுக்கோழி சூப்பு, இறைச்சி, கரும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறி கீரைகள்லாம் நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உணவுல அன்றாடம் நீங்க சேர்த்துக்கக்கூடிய உணவு வகைகள். நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி உடம்ப நம்ம நல்லா வச்சுக்கணும்னா தண்ணி வந்து நம்ம கண்டிப்பா குடிக்கணும். தண்ணி ஏன் குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம இதுல ரெண்டு இருக்கு, ரத்த ஓட்ட மண்டலம், நிணநீர் மண்டலம்னு இருக்கு. இந்த நிணநீர் மண்டலத்துல கழிவுகள் போய் தேங்கும். அப்ப நம்ம தண்ணி குடிக்கிறதன் மூலமா இந்த நிணநீர் மண்டலத்துல ஏற்படக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற தன்மை தண்ணீருக்குதான் உண்டு. அப்ப தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி 1 kg 35 ml தண்ணி, அப்ப மினிமம் வந்து 1.5 liter தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். தண்ணி எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில 6 to நைட்டு 8 வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். 8 மேல ஏன் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால வந்து நீங்க வந்து தண்ணி குடிக்கிறத 8 நிறுத்திட்டு காலையில இருந்து எவ்ரி 1 hour நீங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கழிவுகளை கண்டிப்பா வெளியேற்ற ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து தூக்கம். தூக்கம் அப்படின்ற போது தூங்குனா மட்டும்தான் உங்க உடம்பு அடுத்த நாள் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், உங்களுடைய செல்கள்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும், அதே மாதிரி கழிவுகளும் நீக்கப்படும். நீங்க தூங்கல அப்படின்னா உங்களுக்கு உடம்புல கழிவுகள் தேக்கமடையும், கல்லீரலாக அந்த கழிவுகளை வெளியேற்ற முடியாம போயிடும், நாளடைவுல பெரிய வியாதியா வந்து வரதுக்கு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உடற்பயிற்சி. உடற்பயிற்சி கட்டாயம் ஏதாவது ஒண்ணு, வாக்கிங்கோ இல்ல யோக பயிற்சியோ கண்டிப்பா நமக்கு தேவை. அதை தாண்டி பிரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து அவசியம் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னா மன அழுத்தம். நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு நமக்கு மனசு சரியில்லைன்னா வியாதி ஈஸியா வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப மனசை வந்து மகிழ்ச்சியா நம்ம வச்சுக்கிறதுக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்றத வந்து நம்ம நினைச்சு நம்ம வந்து மனசு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழணும். அது எப்படி அப்படின்னா நமக்கு இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் தவிர்த்தரணும். புகைப்பிடிக்கிறது, மது இது பண்றது, இல்ல வெத்தலை பாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்த்துட்டு, புகையில போடுறது, பான் படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழணும். அதாவது வந்து காலையில, அதாவது வந்து காலையில நம்ம வந்து இயர்லி இயர்லி டு பெட் இயர்லி டு ரைஸ், அதாவது வந்து சீக்கிரமா தூங்க போயிடணும்,
காலையில விடிய காலம்பர நம்ம வந்து எந்திரிக்கணும். இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்மளால வந்து நிச்சயமா நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியும். ஸோ இத இந்த மாதிரி இப்ப உணவு முறைகள், தூக்கம், உடற்பயிற்சி, மன அழுத்த மனசு சந்தோஷமா வச்சுக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த விதமான நோய் தாக்குதலும் இல்லாம நம்மள வந்து நிச்சயமா நம்ம வந்து திரும்பிக்கலாம். இப்ப நீங்க கேட்டிருக்க கேள்வி எல்லாம் பாரம்பரிய முறைகள்லாம் வந்து திருப்பி நமக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சாத்தியமானு கேக்குறீங்க. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு நேச்சர், அதாவது இயற்கைக்கு திரும்புவோம், இயற்கை தான் நமக்கு வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா வந்து சிறுதானியங்கள். இப்போ சிறுதானியங்கள் யார் சாப்பிடணும் அப்படின்னா சிறுதானியங்கள்ல வந்து நல்ல வேலை செய்யறவங்க சிறுதானிய உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வாரத்துல ரெண்டு முறை நம்ம வந்து உட்கார்ந்து வேலை பாக்குறவங்களா இருந்தா வாரத்துல ரெண்டு முறை சிறுதானிய உணவுகள் எடுத்தா நமக்கு வந்து போதும். சிறுதானியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் கம்மியா இருக்கனால அதனால அது வந்து நிறைய அது வானம் பார்த்த பூமி தான், தண்ணி ட்ரை லேண்ட்ல தான் வளரும். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நீர் ஊற்றி தான் நம்ம வந்து அதை குக் பண்ணி சமைச்சு நம்ம அதை வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிறுதானியங்கள்ல இருக்கக்கூடிய கம்பு ஆகட்டும், கம்பு வந்து நமக்கு வந்து இந்த சும்மா வந்து மோஷன் போயிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சாப்பிட்டோன்னு போவாங்க, இல்ல சும்மா கொதுக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. கம்பு சாப்பிடும் போது நமக்கு இயற்கையா வந்து குடல்ல வந்து நல்ல பாக்டீரியா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நல்ல பாக்டீரியா உருவாகுச்சு அப்படின்னாவே நம்ம குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு கம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம பெண்களோட கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் கம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேழ்வரகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கால்சியம் சத்து நிறைந்தது, குழந்தைகளுக்கு முதல் உணவே அதனாலதான் கால்சியம் கொடுக்குறாங்க கேழ்வரகு உணவு. ஸோ கேழ்வரகு சத்து சாப்பிட்றதுனால நம்ம சக்கர வியாதி மற்ற வியாதிகள் வராம நம்மள வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம நம்மள வந்து பாதுகாத்துக்கலாம். வரகு, வரகு வந்து ரொம்ப ரொம்ப நார் சத்து அதிகமா இருக்கனால சக்கர வியாதி பேஷண்ட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாமை, யாருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ, ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கோ அவங்க எல்லாமே இந்த சாமை போன்ற உணவுகளை வந்து நம்ம கஞ்சியாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து குதிரை வள்ளி அரிசி அப்படின்றது, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு குரோமியம் சத்து குறைஞ்சு போனா கூட சக்கர வியாதி வரும். அப்ப அந்த குரோமியம் சத்து எதுல இருக்கு அப்படின்னா குதிரை வாளி அரிசியில இருக்கு. அந்த குதிரை வாளியை வந்து நம்ம வந்து சாப்பாடா எடுக்கும்போது சக்கர வியாதியை வந்து நம்ம நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அடுத்து சோளம், சோளம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நிறைய புரதங்கள் இருக்கு, அதனால சோள அரிசியை வந்து நீங்க வந்து சமைச்சு வந்து சாப்பிடலாம். திணை, திணையில வந்து பீட்டா கரோட்டின் சத்து இருக்கு, அது நம்ம உடம்புக்கு விட்டமின் ஏ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தருது. ஸோ அப்ப திணையை வந்து பொங்கலாவோ திணையை கஞ்சியாவோ நீங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிறுதானிய உணவு முறைகளை நீங்க ரெகுலரா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களா ரெகுலரா எடுத்துக்கலாம். நான் உட்காந்துதான் வேலை பாக்குறேன், எனக்கு அவ்வளவு ரொம்ப ஒர்க் கிடையாது அப்படின்னா வீக்லி டுவைஸ் மாத்தி மாத்தி வந்து இந்த வாரம் சிறுதானியனா அடுத்த வாரம் வேற அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து காலகட்டத்துல விரதம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்காது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை உண்ணா நோன்பு வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த உண்ணா நோன்பு எப்படின்னா ஒருவேளை உணவை வந்து நீங்க தவிர்த்தரலாம். அப்ப தவிர்த்தரலாம் என்ன பண்ண, நிறைய தண்ணி குடிச்சிட்டே நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இல்ல எனக்கு தண்ணி மட்டும் போதாதே எனக்கு பசிக்கும் அப்படின்னா பழங்கள் வந்து வெறும் பழங்கள் மட்டும் சமைக்காத உணவுகள், இயற்கை என்ன கொடுத்துருக்கோ அடுப்புல வச்சு சமைக்காம நம்ம அன்னைக்கு அதை ஃபுல்லாவே வந்து ஒரு நேரம் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் நீக்கி நல்ல உடம்பு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அப்ப விரதம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு நேரம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுனா கேளுங்க. நன்றி. நான் யாழ்பாவானன், இலங்கையிலிருந்து நான் உளநலம் பற்றிய கருத்துரை ஒரு தொலைக்காட்சி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறேன். தமிழர்தம் செயற்குழு உறுப்பினர்ல ஒருவராக இருக்கிறேன். இது என்ன பற்றிய சுருக்கம், இப்ப நாங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு எதிர்ப்பாளியும் அல்ல, ஆங்கில மருத்துவத்தின் உண்மைத்தன்மையை எங்கட சமூகத்துக்கு சொல்ல விரும்புகின்றோம். அதேபோல இயற்கை மருத்துவத்தினால் பல நன்மைகள் இருக்கின்றதை வெளிப்படுத்த முனைகின்றோம். அந்த வகையில இந்தியாவில இயற்கை மருத்துவம் பற்றி பல்கலைக்கழகத்திலேயே உயர்கல்வி நிலையங்களிலே வகுப்பு நடக்கிறது. அவை அந்த ரீதியில மக்களுக்கு இன்னும் சரியாக இந்த இயற்கை மருத்துவ மருத்துவ சம்பந்தமான தகவல் அல்லது வாழ்க்கையில் எவ்வாறு கையாள முடியும் என்ற ஒரு பேணுகை தன்மை இன்னும் போய் சேரவில்லை என்றுதான் நாம் கருதுகிறோம்.
அதாவது ஊடகங்கள் அதுக்கு ஆதரவளிக்கவில்லை அல்லது எமது திறமையாளர்கள் மக்களுக்கு போய் சொல்லவில்லை. இப்போது இந்த நிகழ்ச்சியினூடாக இவ்வளவு அறியக்கூடிய ஆயிருக்கு. இதே மாதிரி தொலைக்காட்சிகள் ஊக்கமளிக்கவில்லை என்று சொல்லலாம். அதற்காக தாங்களது முயற்சி என்னவா இருக்கு மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய வசதி அல்லது இந்த தமிழர் அமைப்பு என்ன பணிகளை செய்ய வேண்டும்? இப்ப தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆயுஷ் மருத்துவம் வந்து நல்லாவே இப்ப போயிட்டு இருக்கு சார். கொரோனா காலத்துலயுமே நிறைய பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஓரளவு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வும் ஏறிடுச்சு. அதாவது எல்லாருமே இயற்கைக்கு திரும்புவோம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வை வந்து நாங்க மக்களுக்கு வந்து ஏற்படுத்திட்டே இருப்போம். ஏன்னா இப்ப நிறைய யூடியூப் சேனல்ல பாருங்களேன், உணவு முறையை பத்தி தான் நிறைய சொல்றாங்க. சோ அதனால மக்கள் வந்து உணவு முறையை எடுத்துக்கிறதும் அவங்க விரும்புறாங்க. ஆனா வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதான் அவங்களுக்கு இன்னும் வந்து சொல்லி தேரல. அது நாங்க வந்து ஒவ்வொரு வாட்டி ஸ்கூல்ல, அதாவது இன்றைய இளைய சமுதாயத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை காப்பாத்த முடியும் அப்படின்றதுக்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை வந்து நாங்க வந்து எடுத்துட்டு போறோம். அது மட்டும் இல்லாம ஜீரியாட்ரிக் கேர், அதாவது வந்து முதியவர்களுக்கும் என்ன மாதிரியான உணவு முறைகள், அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை பத்தின சம்பந்தையும் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய மருத்துவ முகாம் வந்து நம்ம நடத்தினா மட்டும்தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா சென்றடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இப்ப இந்த திருச்சியில பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் காமராஜ் சார் வந்து அந்த விஷயத்த வந்து நிறைய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி இருக்காரு. நன்றி அம்மா. வேறு யாராவது உங்கள் கருத்துக்கள் வினாக்களை கேட்கலாம் போடுங்க. வணக்கம். நான் திருமதி வேல் சிவானந்தன். நான் விவசாய திணைக்களத்தில், அரசாங்க விவசாய திணைக்களத்தில் 26 வருடங்கள் விவசாய டிப்ளோதாரிகளுக்கு உணவும் போஷணையும் பற்றி கற்பித்து வந்தேன். அதன் பின்பு வானொலி தொலைக்காட்சிகளிலும் இந்த நிகழ்ச்சிகளை வைத்தோம். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கூறுவது போல இந்த உணவுகளால் நாங்கள் மருந்தெடுக்க தேவையில்லை, உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் முகம் கொடுக்கின்ற பாரிய பிரச்சனை தான் மக்கள் இன்று பாரம்பரிய உணவுகள் என்று ஒரு வகையான உணவுகளையே ஒதுக்கிவிட்டு நவீன உணவுகளுக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் இதை பாரம்பரிய உணவுகள் என்று ஒதுக்கிவிட்டார். ஆனால் நாங்கள் வளரும் பொழுது இது பாரம்பரிய உணவு, இது நவீன உணவு என்று நாங்கள் சமைத்து சாப்பிடவில்லை. அம்மா அப்பா எங்களுக்கு எல்லா வகையான இயற்கை உணவுகளையும் தந்தார்கள். எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிற தானிய உணவு என்றால் அது அரிசி மட்டும்தான். அடுத்ததெல்லாம் குறைந்த அளவில் உற்பத்தி ஆக்கப்படுகிறது. இருந்தாலும் நாங்கள் அந்த அரிசி உணவை தயாரிக்கும் பொழுது கோதுமை மாவை நாங்கள் சேர்த்து சமைத்தோம். இன்று அது வந்து எங்களுடைய உணவினுடைய புரதச்சத்தை கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று மக்கள் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சத்தில்லா உணவுகளை சாப்பிடும் பொழுது எமக்கு கிடைப்பது இந்தியாவை பொறுத்தவரையில மைதா என்று சொல்லப்படுகின்ற முழுக்க முழுக்க அந்த தவிட்டு நீக்கிய கோதுமை மாவை மட்டும்தான் அவர்கள் கூடுதலாக அது சார்ந்த உணவுகளைத்தான் அவர்கள் விரும்பி உட்கொள்கிறார். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இதற்கு முதலில் பேசிய யாழ்ப்பாணன் என்றவர் கூறும் பொழுதும் கூட அந்த உணவுகளை எங்களுடைய இளம் சமுதாயம் இந்த உணவு முறைகளை மாற்றம் செய்ய வேண்டும், அது மிக முக்கியமானது. இப்ப உங்களுடைய கல்லூரிகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்னவென்றால் இளம் சமுதாயத்திற்கு அல்லது தற்போதைய பட்டதாரிகளுக்கு நீங்கள் இந்த பாடங்களை அறிமுகம் செய்திருக்கீர்கள். இப்ப நாங்களும் அறிமுகம் செய்திருக்கின்றோம் தான். இருந்தாலும் கூட எங்களுடைய சமையல் முறைகளையும் எங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளையும் நாம் மாற்றி விட்டதனால், அதாவது ஒரு மோகத்தில் நாங்கள் இந்த உணவுகளுக்கு, அதாவது ரெடி டு சர்வ் என்று சொல்லப்படுகின்ற பான வகைகளையும் உணவு வகைகளையும் நாங்கள் பழக்கப்படுத்தி விட்டோம். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பாரிய ஒரு தாக்கமாக எங்களுடைய போஷணையில் காணப்படுகிறது. அடுத்து எங்களிடம் கிடைக்கின்ற உணவுகளை எடுத்துக்கொண்டால் அதில் நீங்கள் கூறுவது போன்ற எல்லா வகையான சத்துக்களையும் பெற்றுக்கொள்ற அளவில் எங்களிடம் உணவுப் பொருட்கள் இல்லை. இப்ப புரோக்கோலியை எடுத்தால் அந்த புரோக்கோலியை வாங்குற வசதி எங்களுடைய மனிதரிடம் இல்லை. பருப்பு வகை எடுத்தால் அப்படித்தான். இருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைக்கின்ற உணவுகளை வைத்து நாம் கெட்டித்தனமாக
அதாவது சாணக்கியமாக நாம் சிறந்த ஒரு சத்துள்ள உணவை தயாரிப்பதற்கு அவர்கள் கேட்டது போல எங்களுக்கு விழிப்புணர்வு மிக மிக முக்கியமானதாக அமைகின்றது என்பதுதான் என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. இப்பொழுது நான் கற்பிக்கும் பொழுது விரிவுரையாளராக கற்பிக்கும் பொழுது மிக இலகுவாக நாங்கள் பாடத்தை கற்பித்து விட்டு போய்விடலாம். ஆனால் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் எங்களுடைய விவசாயிகளுக்கு நான் அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு அது இலகுவாக புரியக்கூடியதாக இருந்தது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் முக்கியமாக எங்களுடைய பாரம்பரிய சமையல் முறைகளுக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். இப்ப இடியாப்பம் புட்டு என்பது எங்களுக்கு ஒரு இயற்கையான ஆரம்ப உணவு. அதில் எப்பொழுதுமே தானியம் சேர்ந்திருக்கு. எங்களிடம் தேங்காய் நிறைய இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேங்காயை வைத்து நாங்கள் தேவையான கொழுப்பு சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அப்படியாக நாங்கள் ஒரு சிறந்த சமபல ஆகாரத்தை தெரிவு செய்கின்றதில் என்னை பொறுத்தவரையில் எங்கள் நாட்டில் இந்த விழிப்புணர்வு வகுப்புகளாக இருந்தாலும் சரி செயல்முறைகள் அதாவது டெமான்ஸ்ட்ரேஷனாக எங்களுக்கு செய்வது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று உணவை வந்து சாப்பிட்டால் நோயே வராது அல்லது சமமான உணவை சாப்பிடும் பொழுது எங்களுக்கு வைத்தியரிடம் போக வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னாலும் இன்று நாங்கள் அப்படியான சமபல உணவை உட்கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் வைத்தியரிடம் போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற உணவுப் பொருட்கள் சத்தட்டவை என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா வகையான கீரை வகைகள் இருக்கின்றது, எத்தனையோ பல வகைகள் இருக்கின்றது, தானிய வகைகளும் காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காததனால் அந்த உற்பத்திகளை அறிய வருகின்றது. இன்றைக்கு குரக்கனை எடுத்தாலோ அல்லது கோதுள்ள உளுந்தை எடுத்தாலோ அந்த உளுந்தை கழுவ தெரியாது, வெள்ளை உளுந்துக்கே பழகி விட்டாங்க. ஆகவே அப்படியான உணவு இன்றைக்கு குரக்கன் மாவை எடுத்தால் அதில் குரக்கன் பிட்டு அவிக்க தெரிந்த இளம் சமுதாயத்தினர் இளம் தாய் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணலாம். அல்லது அந்த சமையல் முறைகளை அவர்கள் மிகவும் கஷ்டமானதாக அதை கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே அப்படி அல்லாமல் எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பல கருத்துக்களை மிகவும் தெளிவாக அதாவது தியரிட்டிகளாக நீங்கள் எல்லா விடயங்களை சொல்லும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னு சொன்னால் எங்களிடம் கைக்குள் எல்லா வகையான சத்துக்களும் இருந்தாலும் எங்கள் மக்கள் இந்த உணவுகளை ஒதுக்காமல் இன்றைக்கு அதனை கூடுதலாக பாரம்பரிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமைத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். இப்ப சிறு வயதில் குழந்தை பிறந்தவுடன் வைத்தியர் என்ன சொல்கிறார், பிள்ளைக்கு இனிப்பு பழக்க வேண்டாம், ஒரு வயது வரையும் கொடுக்க வேண்டாம். அப்ப அதுக்கு பிறகு 10 மாதத்துக்கு பிறகு நாங்கள் சாலிட் ஃபுட்ஸ் திட உணவை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதை கொடுத்து பழக்கினால் இயற்கை உணவுகளை பக்கத்தை கொட்டி தண்ணியிலோ அல்லது சுடுகிற பாலிலோ அதை குழைத்து கொடுப்பது அல்ல, நாங்கள் உளுத்த மாவில் களிகிண்டி சாப்பிட்டோம், பொரிச்சரிசி மாவில் களிகிண்டி சாப்பிட்டோம். அப்ப அப்படியான உணவுகள் நீங்க சொன்னது போல் குரக்கன்மா எல்லாவையும் சேர்த்து நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அது ஒரு இயற்கையாகவே எங்களுக்கு பாரம்பரிய உணவுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகை இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த திரு கோதாசன் மற்ற சரவணமானவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு குறிப்பாக இசை அமுது அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை குறிக்கிறேன். வணக்கம். வேறு யாராவது நீங்க பதில கூறுங்கள். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து நிறைய வந்து மாவுச்சத்து பொருட்கள் தான் நிறைய உட்கொள்றாங்க. ஸ்ரீலங்கால மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுலயுமே அப்படிதான் பண்றாங்க. இந்தியா முழுக்க வந்து மாவுச்சத்து பொருள் அதிகமா எடுக்கிறாங்க, மற்ற உணவுகளை வந்து கம்மியா எடுக்கிறாங்க. வியாதிக்கு அடிப்படை காரணமே மாவுச்சத்து அதிகமா எடுக்கிறது. அப்ப என்ன எடுக்கணும் அப்படின்னா புரத சத்து மிக்க பருப்பு வகைகள் தானியங்கள் தான் நம்ம வந்து அதிகமா எடுக்கணும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு பிரெக்னன்சி டைம்லயே நம்ம மதருக்கு வந்து நம்ம வந்து டீச் பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா நிச்சயமா நீங்க சொல்றது மாதிரி உணவு முறையை வந்து நம்ம வந்து சொன்னா மட்டும் போதாது, அந்த இயற்கை உணவுகளை எல்லாத்தையுமே நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டினா மட்டும்தான் இன்றைய தலைமுறை வந்து நம்ம எடுத்து செல்ல முடியும். உங்க இதுல இருக்கிற அந்த மைதா பொருட்களை நிறைய மாவுச்சத்து இருக்கு, அதை தவிர்த்தாவே பாதி வந்து நம்ம சரிப்படுத்திடலாம். ஏன்னா ஜங்க் ஃபுட்ல இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து மைதால செய்யக்கூடிய மாவுச்சத்து பொருள் தான். அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய வியாதிகளை வந்து உருவாக்குது. அதுதான் என்னுடைய வந்து தாழ்மையான கருத்து. அது வந்து மாவுச்சத்தை குறைச்சிட்டு புரத வகைகளை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிட்டாவே நமக்கு வந்து நல்ல நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல வந்து நம்ம நல்லா லீட் பண்ண முடியும்.
நன்றி. வேறு யாராவது வினாக்கள் அல்ல கருத்துக்களை கூற விரும்பினால் நாங்களுக்கு இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் இருக்கின்றது. அதுக்குள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையோ வினாக்களையோ கூறலாம். நன்றி கார நேரம் உட்பட. வணக்கம். வணக்கம் சார். நான் அம்பிகை பாகன், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் விரிவுரையாளர். இந்த இதுல இந்த எங்க எம்மிடம் வந்து இந்த தேநீர் குடிக்கிற பழக்கம் ஒன்று இருக்குது கூடுதலாக. அந்த தேநீர்ல மருத்துவ குணங்கள் இருக்கின்றதா, அது தொடர்பாகவும் மற்றது வந்து இந்த அதிக நீர் குடித்தால் வந்து இந்த கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தவும் சிலர் இந்த பேஸ்புக் அதில் பார்த்து கதைச்சு கொள்றார்கள். அந்த விடயங்கள் மற்றது வந்து நீங்கள் நிறைய உடற்பயிற்சிக்கு நிறைய வழிகளை கூறியிருந்தீர்கள். அதுல எந்த உடற்பயிற்சி சிறந்தன்றதும் மற்றது குருதி அமுக்கத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள்ல இந்த உப்ப குறையுங்கோடு சொல்லுவேனும் அது தொடர்பான எதையும் விளக்கம் தர முடியுமா என்ற தொடர்பாகவும் இன்னொரு விடயம் வந்து அந்த மசாஜ் செய்ய வேணும்ன்றது வந்து உடலம் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கும் பொருந்துமா அல்லது நோயாளிகளுக்கு மட்டும் பொருந்துமான்ற விடயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். தேநீர் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, நிச்சயமா வந்து தேநீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அளவா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காஃபி வந்து காலையில பாத்தீங்க அப்படின்னா காஃபி, ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இப்ப டீ காஃபி எப்படி குடிக்கணும் அப்படின்னா பால் சேர்க்காம பிளாக் காஃபி அப்படின்னு குடிச்சாவே அதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரிதான் டீயையும் பால் அது எப்படி கலக்கணும் அப்படின்னா டீ தூளே வந்து பெருந்தூளா வாங்கணும். ரொம்ப குட்டி குட்டி தூளா வந்து நைஸா இருக்கிறது வாங்கினா நமக்கு அதுல எந்த விதமான சத்துக்களும் கிடையாது. அப்ப டீ தூள் வாங்கும் போது பெரிய பெரிய துகள்களா உள்ள தூளை வந்து வாங்கணும். இப்ப வந்து கிரீன் டீ வந்து ரொம்ப வந்து ஃபேஷனா இருக்கு. கிரீன் டீ, ஒயிட் டீ அந்த மாதிரி ஃபேஷனா இருக்கு. பட் கிரீன் டீல இருக்கக்கூடிய சத்துக்களை காட்டிலும் இந்த பிளாக் டீ பிளாக் காஃபில வந்து சத்து அதிகமா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க தேநீர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அளவா எடுக்கும்போது பால் கலக்காம பிளாக் காஃபி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவினிங் வந்து ஒரு டைம் வந்து தேநீர் எடுக்கலாம். அந்த தேநீரும் அந்த டீ தூள் பெருந்துகளா இருக்கணும். நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் அரை டம்ளர் பால் சேர்த்து அந்த மாதிரி கலக்கி குடிக்கிறதா நல்ல சிறந்த ஆரோக்கியமான வந்து தேநீர் எடுக்கிற முறை வழிமுறை. மற்றபடி அந்த கிரீன் டீ எல்லாம் வந்து இதுக்கு அடுத்துதான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்கு. அதனால கிரீன் டீ ஃபேஷனா இருக்கனால அது வந்து முடிஞ்சா வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இப்ப இந்த டீல எடுக்கும் போது நான் சொன்ன மாதிரி இஞ்சி, எலுமிச்சை இந்த மாதிரியான விஷயங்களை, நெல்லிக்காய், புதினா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதுல போட்டு எடுத்தோம்னா இன்னுமே நமக்கு வந்து கூடுதல் பெனிஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி கேட்டிருந்தீங்க. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து என்னன்னா இப்ப வாக்கிங் வந்து பெனிஃபிட், வாக்கிங் எதுக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார்டியோ ரெஸ்பிரேட்டரி இருதயம் நுரையீரலை வந்து அந்த திறனை வந்து நல்லா வலுப்படுத்தும். அதுக்குதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா வாக்கிங் போறவங்களுக்கு சில பேருக்கு வந்து மூட்டுக்கு வந்து தேய்மானம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்க அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா வாக்கிங் போலாம். அவங்களுக்கு நீக்கியா போட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உடல் சார்ந்த பயிற்சி வாக்கிங்ன்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தசைகளை இருக்கிறதுக்கு ஜிம்மு செய்வாங்க. அது இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஜிம்மை வந்து மசில தசைகளை வளர்க்கறதுக்கு பண்ணிக்கலாம். அப்ப ஓல்டேஜ் பீப்புள் வாக்கிங் போறது நல்லது, ஆனா நீக்கியா போட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தாண்டி வந்து யோகா, யோகா தான் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்ப அந்த யோகால வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆசனா இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்ல, சேர்ல உட்கார்ந்தபடியே நீங்க யோகா வந்து சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அதை வந்து நமக்கு வந்து கத்துக்கிட்டா சூரிய நமஸ்காரே சேர்ல உட்காந்தே ஒரு 12 ஸ்டெப் இருக்கு. அதை மட்டும் பண்ணாவே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட சேர்ந்து மூச்சு பயிற்சி கட்டாயம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்ப இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் உடல் சார்ந்த பயிற்சி, ஜிம் உடல் சார்ந்த பயிற்சி. நம்ம உடம்புக்கு உடலும் மனதும் சேர்ந்தாதான் ஆரோக்கியம். அப்ப அப்படின்னும் போது யோகா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப வாக்கிங் கொஞ்ச தூரம் போயிட்டு நம்ம யோகா வந்து உட்கார்ந்த நிலையிலே, வயசானவங்களா இருந்தா உட்கார்ந்த நிலையில செஞ்சுக்கிறது நல்லது. யங்ஸ்டர்ஸா இருந்தா நீங்க அந்த யோகா வந்து கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து மசாஜ் கேட்டிருந்தீங்க. மசாஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அது இயல்பா வந்து எண்ணெய் தேய்ச்சி வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நல்லா நீவி விட்டு எண்ணெய் தேய்ச்சி சண்டையானா ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த உடம்பு. அப்ப மசாஜ் வந்து ஜென்ரலா இருக்கிறவங்களும் எடுக்கலாம். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எந்த இடத்துல வந்து குறைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி மசாஜ் எடுத்து நம்ம வந்து ஒரு இயற்கை மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க அழகா நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கு தேவையானது பண்ணா அவங்களையும் எடுத்துக்கலாம். அப்ப
நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் நாங்க கொடுக்குறோம், ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் கண்டிப்பா வந்து நம்ம வந்து மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். வேற என்ன சார் சொல்லுங்க? வேறு யாராவது கருத்துக்கள் வினாக்கள் கூறதா கூறுங்கள். என்னுடைய சந்தேகம், முதலாவது சந்தேகம் என்னன்னு சொல்லி சொன்னால், வெறு வயிற்றுல நாங்கள் காபி டீ என்ற பெயரில் சீனி சுகர் அது அளவுக்கு அதிகமாக அல்லது குறிப்பிட்ட அளவு பாவிக்கிறோம். இதனால எங்கள் தேவையில்லாம என்னுடைய கருத்து தேவையில்லாமல் இந்த சீனின் அளவை நாங்கள் சுகர் குளுக்கோஸின் அளவை பொடியில சேர்க்கிறோம். அதிலேயும் அதன் பின்பாடாவது ஒரு கடின வேலை செய்தால் அது டிசால்வாக டைம் இருக்கும், இடம் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிற பொழுது இந்த வருவயத்தில் காப்பி டீ குடிக்கிற பழக்கம் தேவையா என்பது இந்த முதலாவது கேள்வியாக இருக்குது. இதை கொஞ்சம் பதில் சொல்லுங்க, நான் அடுத்த கேள்வி தொடர்றேன். வெறும் வயிற்றுல காபி டீ கட்டாயம் எடுத்துக்கணும்ன்றது வந்து கண்டிப்பா கிடையாது, அது உங்களுடைய மனதை பொறுத்துதான். காபி டீ குடிக்காம எந்திரிச்ச உடனே வெறும் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து கட்டாயம்ன்றது வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுதான் சாப்பிடும், அது குளுக்கோஸோட லெவலை வந்து அதிகப்படுத்துது. சுகரை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல என்ன அப்படின்னா, அன்னன்னைக்கு சாப்பிடுறத அன்னன்னைக்கு அந்த கேலரியை பேர்ன் பண்ணிட்டா சுகர் வராது அப்படின்றதான் இன்றைய காலகட்டத்துல ஆய்வுகள் படி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து தேநீர் எடுக்கிறதுன்றது கட்டாயம் கிடையாது, ஒரு சுடுதண்ணிய நீங்க வந்து போதும். அதை தாண்டி எனக்கு குடிச்சுதான் ஆகணும்னு பட்சத்துல இஞ்சி இஞ்சி அதாவது சுக்கு மல்லி காஃபி போட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அடிமையான மாதிரி அநேகமான வகையில நாங்கள் அதிகாலையில எழுந்த உடனே பிட் காபி என்ற பெயர்லயோ சரி குடிக்காம ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி போயிட்டு. அதான் சார், அது வந்து மனதை பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி என்னுடைய அடுத்த கேள்வி, அதுக்குரிய விழிப்புணர்வுகளை கொண்டு வரணும். விழிப்புணர்வு மூலம் தான் மக்களை மாற்ற வேண்டி வரும். என்னங்க சார் மக்களில் அதிகமான ஆட்கள் வந்து அதாவது தூய பசும்பாலை தவிர்த்து பவுடர் மில்க்ல என்ன அத பால்மா வகைகள்ல கூடுதலா தங்கி வாழ்ற நிலைமை அதிகரிச்சிருக்குது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஏற்படுற தீமைகள் சம்பந்தமாகவும் இருந்து விடுபட செய்யறதுக்கு மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ற வகையிலும் ஆர்வம் சொல்லுவீங்களா? ஆமா, கண்டிப்பா வந்து பால் பவுடர் நல்லதே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பிறந்த ஒரு 6 மாசத்துக்கே வந்து கண்டிப்பா தாய்ப்பாலே போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து எது பெஸ்ட் அப்படின்னா தாய்ப்பால் தான். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசும்பால் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 ml போதும் அப்படின்றதான் சொல்றாங்க. இதை தாண்டி வந்து அடுத்த பசும்பால் கருத்து இருக்கக்கூடிய எரும மாட்டு பால் இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு சில சத்துக்கள் தான் வேரி ஆகுது. அதனால பசும்பால் கிடைக்கிறவங்க பசும்பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், 100 ml எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்துல எரும மாட்டு பாலும் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். இதை தாண்டி வந்து நம்ம வந்து பவுடர் பாலோ இல்லை மற்ற வகையான பாலோ ரெடிமேட்ல வைக்கக்கூடிய பால் பவுடரை கலந்தோ மற்றதோ கலந்தோ நம்ம குடிக்கிறத வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் கூடாது. அவங்களுக்கு அதை விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி பாலில் இருக்கிற சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அவங்களுக்கு சொன்னா மட்டும்தான் நம்ம தெளிவுபடுத்த முடியும். அதே போல இந்த பவுடர் மாவை தயாரிக்கிற நேரத்துல பால்மா தயாரிக்கிற நேரத்துல ஹை லெவல்ல ஹீட் பாவிக்கிறதால உண்மையிலே அதுல சத்துக்கள் அழிக்கப்படுது. தானே அது எப்படி மீள பவுடருக்குள்ள சேர்க்கிறாங்க? நம்ம வந்து சொல்றதே கிடையாது பால் பவுடர் வேணான்னு சொல்றது. ஆனா மத்தபடி இந்த பசும்பா தாய்ப்பால் அதுக்கு அடுத்து பசும்பால் பசும்பால் கடுத்து எரும் மாட்டுப்பால் இது மட்டும்தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம். அதுமே பால் நிறைய எடுத்துக்க வேண்டாம், அவர் 100 ml போதும்னு தான் சொல்றோம். அதுல இன்னொரு விடயம், இந்த மால்டட் ஐட்டங்கள் பீவா ஹோலிக்ஸ் போன்ற மால்டட் ஐட்டங்கள் அதாவது புரோட்டீனை மேலதிகமாக்கி கூடுதலாக அதிகரித்து அதை வந்து நோயாளிகளுக்கும் அல்லது சத்து சிகிச்சை செய்தாக்களுக்கு எல்லாம் சிபாரிசு செய்யறாங்க. ஆனா இதுல ஏற்படுற தீய விளைவுகளை பற்றி கதைக்காக விட்டுறாங்க, என்ன செய்யலாம்? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்மீட்டாலாம் அதாவது வந்து அவங்களே வந்து சுகரை ஆட் பண்ணி கொடுத்துறாங்க.
அப்ப இதை தெரியாம மக்கள் வந்து டயபெட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் அதாவது டீன்னு போட்டு ஒண்ணு கொடுத்துட்றாங்க, அதாவது வந்து இதுல வந்து சுகரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மறைமுகமா சுகர் சேர்க்கப்படுறதுனால சக்கர வியாதியோட தன்மை வந்து அதிகமாகுது. ரெண்டாவது இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா எல்லாமே குடிக்கும் போது உடலோட வளர்ச்சி வந்து அதிகமாகுது. அப்ப புரதத்தோட மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் நமக்கு அதீதமா வேலை செஞ்சு நமக்கு கிட்டத்தட்ட மாவுச்சத்தும் அதிகமாகி உடல் பருமனை வந்து ஏற்படுத்துது. உடல் பருமன் ஏற்படுத்தினாவே நமக்கு வந்து நிறைய வியாதிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடுது. குருதி அழுத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து மனதை வந்து ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். யோக பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா சீத்தலி சீத்காரி இன்னொரு பிராணயமா வந்து சந்திரபேத பிராணயமா இந்த மூணு மூச்சு பயிற்சியும் செய்யறதன் மூலமா நம்ம குருதி அழுத்தத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதை தாண்டி வந்து நமக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து உணவுகள்ல வந்து ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் பழங்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறது மூலமாகவும் நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள் அதிகமா எடுக்கும்போது குருதி அழுத்தத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு இப்பதான் சார் ஞாபகம் வருது. நன்றி நன்றி. கிட்னி ஃபங்க்ஷனுக்கு சார் கிட்னி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அதாவது வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து நம்ம குடிக்காதனால தான் கிட்னி வந்து இம்பேர்மெண்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நிணநீர் மண்டலம்னு ஒன்று இருக்கு நம்ம உடம்புல, அந்த நிணநீர் மண்டலத்துக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதை வந்து நம்ம நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா தண்ணி குடிச்சா மட்டும்தான் அது சரியாகும். அப்போ நம்ம தண்ணியை வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம தண்ணியை எடுக்கிறதன் மூலமா கிட்னியோட நச்சுத்தன்மை வந்து வெளியேறிடும். ஒன்ஸ் கிட்னி இதை குடிக்காம இருந்தால் தான் கிட்னியில் வந்து பாதிப்பேற்றும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னியால் சரியாக இந்த கழிவுகளை வெளியேற்ற முடியாது. அப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றாம நம்ம மேலும் நிறைய தண்ணி கொடுத்தோம்னா அதுவும் ஓவர்லோட் ஆகி அப்போதான் வந்து வேலை செய்யாமல் நிறைய வந்து போகுது. ஒன்ஸ் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதுக்கு நம்ம உடம்புக்கு என்னென்ன அளவு தேவையோ எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு மருத்துவர் அணுகி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். இல்லை அப்படின்னா கிட்னிக்கு அது ஓவர்லோட் ஆகி அதன் மூலமா வந்து பெரிய பாதிப்பு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஹலோ நன்றி நன்றி நன்றி. ஓகே வேறு யாராவது கருத்து கல்வி நாக்கள் கூடனா இறுதி வாய்ப்பாக வழங்கலாம். நான் இப்பொழுது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறதால எனக்கு இங்கே அந்த இலங்கையில் உள்ள நிலையும் நிலப்பாடும் தமிழ்நாட்டில் உள்ள நிலப்பாட்டிலேயே சில வேறுபாடுகள். அவர் தமிழ்நாட்டில் இந்த இயற்கை உணவுக்கு திரும்புகிற அப்படியான ஒரு பழக்கம் அல்லது இந்த சிறுதானியங்களை சாப்பிட்ற நஞ்சு இல்லா உணவை உற்பத்தி செய்கிறது போன்றதில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இலங்கை போன்றுதான் பெரும்பகுதி ஆக்கள் இப்பவும் இந்த இதில் குறிக்கப்பட்ட குப்பை உணவுகளை சாப்பிட்றதுலே, அதாவது இந்த இங்கே மைதான்னு சொல்கிறது நாங்கள் இலங்கையில் கோதுமை என்று சொல்கிறோம். மைதான்றது எது இந்த சத்தும் இல்லாத ஒரு பொருள், அதில் தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் விழிப்புணர்வு தாராளமாக இங்கே ஏற்பட்டு உள்ளது என்பதை இங்கே கூறலாம். மற்ற இந்த திருச்சி மாவட்ட அரச வைத்திய சித்த வைத்திய பிரிவு, யோகா பிரிவு, இயக்க மருத்துவ பிரிவு, அப்படி என்றெல்லாம் ஒவ்வொரு பிரிவும் இருக்கிறது. அதிலே இந்த யோகா பிரிவில இயற்கை யோகா பிரிவில ஒவ்வொரு நாளும் காலை 9 to 10 வரையும் இலவசமாக அதாவது யோகா பயிற்சியை வழங்குகிறார்கள். அது யோகாவை போராக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் பல பேர் வருகிறார்கள். தங்களோட நானும் அங்கே ஒரு நாளும் போறேன். அப்போ ஒரு கொரோனா காலத்திலிருந்து வரும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது சம்பந்தமான கருத்துக்களை கூறுகிறார்கள். அதால் தான் தாங்கள் வருவதாகவும் கூறுகிறார்கள். அதுபோன்று பொதுவாக அந்த இயற்கை விவசாயம் செய்வதிலேயும் ஒரு ஆர்வம் கூடியுள்ளது. அதாவது ஜீவலிங்கம் குறிப்பிட்டது போல ஊடகங்களினுடைய பார்வை இங்கு ஓரளவு இருக்கின்றது. அதாவது மக்கள் தொலைக்காட்சி பொதிக தொலைக்காட்சியிலே விவசாய நிகழ்ச்சி கண்டு நேரம் ஒதுக்கி இந்த இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அதுபோன்று இந்த புதிய தலைமுறையிலேயும்
சில வேலைகளில் அப்படியான ஆக்களை பேட்டி காண்கிறார்கள். ஆகவே இங்கு அந்த அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓரளவு காண்கிறேன். ஆனால் பொதுவாகவே அந்த அப்படியான பிரச்சனை ஒன்று இருக்கு. மற்றது இன்னொரு விடயம், தங்கேஸ்வரன் கூறின விடயத்தில் உள்ள அவதானம் என்னென்னா அந்த பாலை பெட்டி, இங்கே பால் பால் பவுடரை பாவிக்கிற வளமே பொதுவாக இல்லை. இங்க எந்த கடையை போனாலும் பால் தேத்தன் நீங்க பெறலாம். ஆனால் அதிலேயே கடைகளுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. இன்று எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், நான் இருக்கிற இந்த கீழ்கிணறுல ஒரு உடையான்பட்டி என்ற ஒரு அது ஒரு கிராமமாக இருந்து ஒரு நகரமாக வந்துட்டு இருக்கிற அங்கே ஒரு கடை இருக்குது. அங்க முழுக்க இயற்கை, அதாவது அதாவது பசு நாட்டு பசு மாடு என்று சொல்லி அந்த பாலை கொடுக்கிறார்கள், அதை தேநீர் கொடுத்தார்கள், நான் அதை குடித்தேன். அதை விட காலையில அருகம்புல்லு சாரை கொடுக்கிறார்கள், அது இலவசமாக கொடுக்கிறார்கள். அந்த கடையில ஒரு சின்ன கடை தானே, அதில் தயாரிக்கிற உணவுகள் யாவற்றையும் இயற்கை முறையிலாம் தயாரிக்கிறார்கள். நான் இங்கே தான் கண்டேன், எல்லாம் மூடித்தான் வச்சிருக்கிறார்கள், கையால் பொருட்களை உணவுகளை தூக்குவதில்லை. அப்படியான விழிப்புணர்வுகளும் சிலது. ஆனால் இன்னும் இலங்கையோடு ஒப்பிடும் பொழுது இங்கே சில மேம்பட்ட நிலைமை இருக்கிறது நான் அவதானிச்சேன். நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா அதுக்கான ஒரு திறவுகோலை ஏற்படுத்தி இருக்கு இலங்கை என்றது என்னுடைய கருத்து. அந்த திருச்சி மாவட்ட மருத்துவமனை போல மேலும் மூன்று மாவட்டத்திலே இவ்வாறான இந்த மருத்துவங்கள் நடக்கிறது. அதை விட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையிலே மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லி ஒரு நிகழ்வை ஒரு மணித்தியாலம் மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொரு தலைப்பிலே இந்த விடயங்களை பேசுகிறார்கள். நான் இங்கிருந்தபடியால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து நான் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு நாளும் போவேன். அந்த செவ்வாய் ஞாயிறு தவிர அந்த செவ்வாய்க்கிழமை உரையை தவற விடுவதில்லை. எங்களில் சிலருக்கு அந்த பதிவை நான் அனுப்புகின்றேன். அந்த பதிவில் அந்த என்ன அந்த ஒரு மணத்தியாரம் பேசினார்கள் என்ற செய்தியை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அந்த இணையவழி தொடர்பான உரையைத்தான் செய்யுற என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அதை உங்களுக்கு குழுக்களிலே பதிவிட முடியாமல் இருக்கிறது. யாராவது விரும்பினால் அதை கேட்டால் உங்களுக்கும் அந்த பதிவுகளை அனுப்ப முடியும் தனிப்பட்ட ரீதியில் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலே இன்றைய சூழலில் மருத்துவர் காமராஜ் அவர்களால் வர முடியாத நிலையில் ஒரு மாற்றாக மருத்துவர் இசையமோது அவர்களை சிவார் செய்திருந்தார். அதனாலேயே அவர் அந்த இயற்கை மருத்துவம் யோகா பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி பேசுவதென்றால் ஒரு நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. ஆனால் அவர் தனக்கு கிடைத்த நேரத்தில் சுருக்கம் நல்ல வடிவாக தந்த தெளிவை தந்தார். நீங்களும் பல வினாக்களை கேட்டு ஐயங்களை நீக்கினீர்கள் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்வின் இறுதி பகுதியிலே மருத்துவர் இசையாமோது நீங்கள் ஒரு நிமிடம் ஏதாவது முத்தாய்ப்பை கூற விரும்பினா கூறலாம். எங்களுக்கு சார் ஆரோக்கியமான வாழ்க்கை மேல நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா, வாரம் ஒரு முறை கண்டிப்பா நீங்க வந்து உண்ணாவிரதம் இருங்க, அதுதான் சொல்றோம். அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நல்லது. சமைக்காத உணவுகளை வந்து ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. மூச்சு பயிற்சி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பண்ணுங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டு நைட்டு சீக்கிரம் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 9 மணிக்கு படுக்க போகிற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கிட்டாவே நமக்கு வியாதிகள் இல்லாம நம்மள வந்து பாதுகாத்துக்கலாம். நன்றி. இப்பொழுது நன்றி உரைக்காக திரு அம்பியபாகன் அவர்கள் விரிவுரையாளர் கல்வியியல் கல்லூரி யாழ்ப்பாணம் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். அதோடு இந்த நிகழ்வு நிறைவடையும். வாருங்கள் அம்பிகபாகன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை. சுகவாழ்விற்கு பாரம்பரிய உணவு முறைகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் ஒரு அழகான தலைப்பு, இன்று தேவையான ஒரு தலைப்பு. இந்த நிகழ்விற்கு தலைவராக இருக்கின்ற நான் கோதாசன் ஐயா அவர்களே, செயலாளர் திரு சி சரவணபவானந்தன் ஐயா அவர்களே, இங்கே உரையாற்ற வருகை தரவிருந்து அவர் எஸ் காமராஜ் மருத்துவர் அவர்களே, இங்கே ஒரு அருமையான பேச்சாளரை தந்த அந்த பேச்சாளர் மருத்துவர் இசை அமுது அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இனிமையான இந்த மாலை பொழுதிலே
மிகவும் முக்கியமாக வளர்ந்து வருகின்ற இந்த பாரம்பரிய உணவு மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் இது எமது சமூகத்தினிடையே இன்று பாரிய மாற்றத்தினை கொண்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில இந்த இந்த செயற்பாடுகள் அனைத்தும் பெரும்பாலும் இந்த COVID-19 காலத்துக்கு பின்னர் தான் கூடுதலாக மாற்றமடைத்து வந்திருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் நிறைந்த பாரம்பரிய உணவு வகைகளை வைத்தியர் இசையமுது அவர்கள் இங்கே முன்வைத்திருந்தார். அந்த பாரம்பரிய உணவுகளுடன் அடுத்ததாக இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இங்கே குறிப்பாக குறித்திருந்தார். அதிலே அதிலும் குறிப்பாக இங்கே வினாவப்பட்ட வினாக்களுக்கு மிகவும் அனுபவமான நல்ல விளங்கக்கூடிய வகையிலே உங்கள் பதில்கள் அமைந்திருந்தன. அந்த வகையிலே எமது சகோதர சகோதரி அவர்களுக்கு தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் சார்பாக நாங்கள் முதலிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினை ஆரம்பித்து நடாத்துகின்ற தலைவர் கோதாசன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே செயலாளராக கடமையாற்றுகின்ற சி சரவணோபானந்தன் ஐயா, இங்கே வளவாளர்களை வரவழைத்து இங்கே விருந்து வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அனுபவசாலி, அவருக்கும் இந்த நேரத்திலே தமிழறித நுட்பியல் உலகாயம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே கலந்து கொண்ட அனைத்து தமிழறித நுட்பியல் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே தொடர்ச்சியாக பங்கு பெற்று வருகின்ற ஆர்வலர்கள் மற்றும் இங்கே சிறந்த பேச்சாளர் ஒருவரை தந்த மருத்துவர் எஸ் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது நிகழ்வு நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு சிறப்புரையாடலில் நாங்கள் சந்திப்போம். நன்றி இசையமுது அவர்களுக்கு. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.